ரைட், கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால், கலவை முறையை பயன்படுத்தி பனிக்கட்டியின் உருகலின் தன்மறை வெப்பம் எல்லை துணிவதற்கு ஒரு பரிசோதனையில் ஒரு மாணவன் எல்லிற்கு நியம பெறுமானத்திலும் குறைவான ஒரு பெறுமானத்தை பெற்றான். மாணவன் எல்லிற்கு குறித்த குறைந்த பெறுமானம் கிடைப்பதற்கான காரணங்களை பின்வரும் கூற்றுக்களின் மூலம் விளக்கியுள்ளான். அதாவது அவர் நியம பரிசோதனை செய்யக்க அவருக்கு சில எல்லின்ற உண்மையான பெறுமதியிலிருந்து குறைஞ்ச பெறுமதி வருது. அந்த குறைஞ்ச பெறுமதி வருவதற்கான காரணங்கள் எங்களுக்கு ஏபிசி என்று மூன்று கூற்றுகளாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. முதலாவது கூற்று, பரிசோதனை செய்யும்போது கலோரிமானின் வெளி மேற்பரப்பில் பனி உண்டாகின்றமை காரணமாக இருக்கலாம். ரைட், அப்போ எல்லாத்துக்கும் முதல் நாங்கள் ஒரு விஷயத்தை பார்ப்போம். அப்போ அந்த உருகலின் தன்முறை வெப்பத்தை காணிக்க அந்த பரிசோதனை முறை எப்படி நாங்கள் அதை காண்றோம்னு நாங்கள் பார்ப்போம். உபாதான் ஒரு கலோரிமானி இருக்கும், அதுக்குள்ளே திரவம் எடுத்திருப்பேன், நீர் எங்களுக்கு இருக்குது. அந்த நீருக்குள்ளே நாங்கள் என்ன பனிக்கட்டி துண்டுகளை போடுவோம், ஒற்றுத்தாழம் ஊற்றி பனிக்கட்டி துண்டு பூச்சியம் பாசில இருக்கிற பனிக்கட்டியை நாங்கள் போடுவேக்க, இறுதியாக நான் கிளக்கி கொண்டு வரைக்க இறுதி வெப்பநிலைக்கு அது வரும். அப்போ அப்படி ஒரு செயற்பாடு நடந்தால் நாங்கள் அந்த பனிக்கட்டின் உருகலின் தன்மறை வெப்பத்தை காண்றோம். இங்கே நாங்கள் எடுக்கிற தொடர்பு என்னென்னு சொன்னால், இழந்த வெப்பம்சம் பெற்ற வெப்பம் என்ற தொடர்பை தான் எடுக்கிறோம். இங்கே இழந்த வெப்பம்னு பார்க்க நீர் கலோரிமானி கிளக்கி எங்களுக்கு வெப்பத்தை இழக்குது. சமன் அங்கே பெற்ற வெப்பம்னு பார்க்க உருகும் பனிக்கட்டி, அதாவது பனிக்கட்டி உருகிய வெப்பத்தை பெறும், அது ML ஆக இருக்கும். சக அந்த உருகிய பனிக்கட்டி நீரின் வெப்பநிலை உயர்வு, பனிக்கட்டி உருகினா அப்புறம் அந்த வெப்பநிலை பூஜ்ஜியம் பாசியாக இருக்கும். அப்புறம் அந்த பூஜ்ஜியம் பாசியில் இருக்க வெப்பநிலை திருப்பி என்ன ஒரு உயர்ந்த பெருமானத்தை அடையும். அந்த பெருமதி அந்த வித்தியாசங்கான வெப்பத்தை எங்களுக்கு பெறும். அப்போ நாங்கள் ML நாங்கள் எழுவா மாற்றம் செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு வரும் ML சமன் நீர் பெற்ற இழந்த வெப்பம் சார், கலோரிமான இழந்த வெப்பம் சார், கிழக்கு இழந்த வெப்பம் சய, உருகிய பனிக்கட்டியின் வெப்பநிலை உயர்ச்சி காரணமாக பெற்ற வெப்பத்தை நாங்கள் கழிக்க வேண்டியிருக்கோம். அதில் பெருமதிகளை Q1, Q2, Q3, Q4 போட்டுக்கொள்கிறோம். அப்போ Q1 சார், Q2 சார், Q3 Q4 கழிக்கிறேன். கழித்து போட்டு இந்த M-ஆல் வந்து பிரித்து விட்டோம்னு சொன்னால் இந்த எல்லின்ற பெருமதியை நாங்கள் என்ன காணக்கூடியதாக இருக்கும். இதுதான் நாங்கள் அந்த எல்லின்ற பெருமதியை காணுவதற்கான ஒரு படிமுறையாக எங்களுக்கு காணப்படும். அப்போ இது இந்த படிமுறையினூடாக ஒவ்வொரு செயற்பாடிலையும் எப்போ குறைய அந்த எல்லின்ற பெருமதி வருதுன்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிப்போம். முதலாவது கூட்டம் நான் திருப்பி ஒருக்க வாசிக்கிறேன். பரிசோதனை செய்யும் பொழுது கலோரிமானின் வெளி மேற்பரப்பில் பனி உண்டாகின்றமை காரணமாக இருக்கலாம். ரைட், அப்போ அந்த ஏ கூட்டம் நான் பார்க்க இழந்த வெப்பம் சமன் பெற்ற வெப்பம். அப்போ இங்கே இழந்த வெப்பம்னு பார்க்க நீர் இழந்த வெப்பம் இருக்குது, கலோரிமானி இழந்த வெப்பம் இருக்குது, கலக்கி இழந்த வெப்பம் இருக்குது. அடுத்த பார்த்தோம்னா அதாவது கலோரிமானின் வெளி மேற்பரப்பில் பனி படிஞ்சிருக்கு. அப்போ பனி படிஞ்சிருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன சூழலிருந்த நீராவி எங்களுக்கு என்ன வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறியிருக்கு. அப்படி மாறிக்க அது வெப்பத்தை இழந்திருக்கு. அப்போ அந்த பனி உருவாக்க இழந்த வெப்பம் சமன் அங்கே பார்த்தோம்னு சொன்னால் பனிக்கட்டி உருகும் போது பெற்ற வெப்பம் சக உருகிய பனிக்கட்டி நீர் பெற்ற வெப்பமாக இருக்குது. நான் சொல்கிறேன் ரைட், அப்போ அதுக்குரிய பெருமதியை நான் Q1, Q2, Q3 என்று சும்மா போட்டுக்கொள்வோம். போட்டாங்களுக்கு என்ன அந்த ML நாங்கள் எழுவா மாட்டோம் செய்யணும் சொன்னால் Q1 சார், Q2 சார், Q3 சார், Q4 இருந்து Q5 கழிக்க வேண்டியிருக்கு. நாங்கள் M-ஆல் பிரிச்சிட்டோன்னு சொன்னால் அந்த எல்லின்ற பெருமதி எங்களுக்கு வரும். அந்த எல்லின்ற பெருமதி தான் எங்களுக்கு உண்மையான பெருமதியாக இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன பனியை கருதாமல் தான் இந்த ப்ராக்டிக்கலை செய்து விட்டுருவோம். சிறு வழியில் அப்படி செய்தபடியாக தான் அவருக்கு அந்த மாற்றவங்களுக்கு அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ பார்த்தோம்னு சொன்னால் பனியை நாங்கள் கருதாகட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன அதுக்குரியவங்களுக்கு என்ன Q4 என்ன பனிக்குரிய அந்த பனி உருவாதற்கான வெப்ப இழப்புக்குரிய அந்த பெருமதியாக இருக்குது. அப்போ அந்த பெருமதியை விட்டு நான் அந்த தொடர்பு நாங்கள் என்ன L1 என்று குறிச்சிடணும்னு சொன்னால் Q1, Q2, Q3 - Q5 M1 வரும். அப்போ இந்த பெருமதியோட ஒப்படைக்க இந்த பெருமதியை பார்த்தா எங்களுக்கு அது குறைஞ்ச பெருமதியாக தான் காணப்படும் என்னன்னு சொன்னால் இந்த Q4 எங்களுக்கு இங்கே இல்லை. அப்போ இதில் இந்த நாங்கள் இந்த பனியில் பனி மூலம் இந்த இழக்கப்பட்ட வெப்பநிலை நாங்கள் வெப்ப இழப்பை நாங்கள் கருதாமல் விடுகிறபடியாக அந்த Q4 விடியம் எங்களுக்கு விராது விரா விடுறபடியாக இந்த பெருமதி எங்களுக்கு இந்த பெருமதியிலும் குறைவாக இருக்கும். இதுதான் எங்களுக்கு உண்மையான பெருமதி அந்த எல்லின்ற. அப்போ நாங்கள் காண வர்ற பெருமதி அந்த உண்மையான எல்லின்ற பெருமதியை விட எங்களுக்கு குறைவாக இருக்கு. அப்போ ஏன்ற சந்தர்ப்பத்தில் அவர் பெறக்க உண்மை பெருமதியிலும் குறைவான பெருமதியை அவர் பெறுவார். அப்போ ரெண்டாவது கூட்டு நாங்கள் பார்த்தோம் B கூட்டு, கலோரிமானியில் இடுவதற்கு முன்னர் பனிக்கட்டி துண்டின் மீது உள்ள நீர் தகுந்தவாறு துடைக்கப்படாமல் இருக்கலாம். அப்போ B கூட்டு அவர் பார்க்குறேன்,
பி கூட நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அப்போ திருப்பியும் இழந்த வெப்பம் சமம் பெற்ற வெப்பத்து கூட நாங்கள் போவோம். அப்போ இழந்த வெப்பம்னு பார்க்க நீர் இழந்த வெப்பம், கலோரிமானி இழந்த வெப்பம், கலக்கி சகங்களுக்கு என்ன சூழல் இழந்த வெப்பம். அது என்ன சூழல் இழந்த வெப்பம்னு போட்டுக்கணும்னு சொன்னால் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உருகிய அந்த நீரோடு தான் அவர் அந்த அந்த பனிக்கட்டியை சேர்க்கிறார். அப்போ அந்த பனிக்கட்டிக்கு மேலே உருகிய நீர் காணப்படுதானே, அந்த பனிக்கட்டிக்கு மேலே இருக்கிற உருகிய நீர் இங்கிருந்து வெப்பத்தை பெற்றிருக்குன்னு சொன்னால் அந்த பனிக்கட்டி இருக்குந்தானே, அதாவது பனிக்கட்டியில் குறித்த பாதி உருகி இருக்குது. அந்த உருகிறதுக்கான வெப்பத்தை எங்கேருந்து பெற்றிருக்கு, அது சூழலேருந்து பெற்றிருக்கு. அப்போ சூழல் வெப்பத்தை எங்களுக்கு என்ன இழந்திருக்கு, அப்போ சூழல் இழந்த வெப்பம் சம். அப்போ அடுத்த சமன் எங்களுக்கு என்ன, பனிக்கட்டி உருகும் போது பெற்ற வெப்பம் சக உருகிய பனிக்கட்டி நீர் பெற்ற வெப்பம். அப்போ நாங்கள் Q1 Q3 எல்லாம் போட்டோம்னு சொன்னால் இல்லை எழுவா மாற்றம் செய்தால் Q1 சக, Q2 சக, Q3 சக, Q4 மைனஸ் Q5 வந்து வருது. அப்போ எல்லை எங்களுக்கு காண வேண்டியிருக்கு. அப்போ என்ன கீழே எம்மால் பிரிக்க வேண்டிய எங்களுக்கு இருக்குது. அப்போ எம்மால் பிரித்தா எல் அந்த எல்லாம் எங்களுக்கு உண்மையான பெருமதியாக எங்களுக்கு இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சூழல் இழந்த வெப்பத்தை நாங்கள் கருதா அப்படின்னு. அப்போ சூழல் அந்த இழந்த வெப்பம் இருக்குதானே, அந்த பனிக்கடி உருகிறது கொஞ்சம் வெப்பத்தை கொடுக்குதானே, அதை நாங்கள் கருதா விட்டோம்னு சொன்னால் அப்படித்தான் நாங்கள் பரிசோதனை செய்கிறோம். அப்போ L27 என்ன Q1 Q2 Q3 மைனஸ் Q5 M1 வருது. அப்போ எங்களுக்கு என்ன அந்த Q4 இது எங்களுக்கு வராவிடுது. அப்போ வராவிடுன்னு சொன்னால் இந்த பெருமதியையும் விட இந்த பெருமதி எங்களுக்கு என்னவாக இருக்கும், குறைவாக இருக்கும். இதுதான் நாங்கள் கண்ட பெருமதி. அது உண்மை பெருமதியையும் விட எங்களுக்கு என்ன குறைவாக இருக்குது. அப்போ எல்ஏ விட L2 குறைவாக இருக்குது. அப்போ பி கூட்டும் அதுக்குரிய தகுந்த கூற்றாக எங்களுக்கு இருக்குது. அடுத்த சி கூற பார்த்தோம்னு சொன்னால் பயன்படுத்தும் பனிக்கட்டியின் வெப்பநிலை 0 பாசிலும் குறைவாக இருக்கலாம். ரைட். அப்போ பயன்படுத்துகிற பனிக்கட்டியின் வெப்பநிலை 0 பாசிலும் குறைவாக இருக்குன்னு சொன்னால் நாங்கள் பார்ப்போம் இழந்த வெப்பம் சமம் பெற்ற வெப்பம் தொடர்பை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அப்போ நீர் இழந்த வெப்பம், கலோரிமான இழந்த வெப்பம், கிழக்கி இழந்த வெப்பம் சமன் பெற்ற வெப்பம்னு பார்க்க பனிக்கட்டி 0 வெப்பநிலையை அடைவது வரை பெற்ற வெப்பம், அதாவது 0 பெருமதியையும் விட என்ன குறைஞ்ச வெப்பநிலையான எங்களுக்கு அந்த பனிக்கட்டி இருக்குது. அந்த பனிக்கட்டி ஒரு மைனஸ் பாசிலன்னு சொன்னால் மைனஸ் பாசிலேருந்து ஒரு 0 பாசிலண்ட வெப்பநிலை அடைகிறதுக்கு என்ன வெப்பத்தை பெறும். அப்போ அது எங்களுக்கு என்ன பெற்ற வெப்பம்ன்றதுக்குள்ளான எங்களுக்கு வரும் சக. பனிக்கட்டி உருகும் போது பெற்ற வெப்பம் ML, உருகிய பனிக்கட்டி நீர் பெற்ற வெப்பம். அப்போ இல்லை நாங்கள் எழுவாருன்னு சொன்னால் Q1 Q2 Q3 மைனஸ் Q4 எங்களுக்கு என்ன Q5 கழிக்க வேண்டியிருக்கு. அதனால் எம்மால் பிரிச்சுட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு இல்லைண்டு வருது. அப்போ நாங்கள் கேள்வி செய்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியாது மைனஸில் இருக்குண்டு. அப்போ பனிக்கட்டியின் வெப்பநிலை குறைப்பை நாங்கள் கருதா அப்படின்னு. அப்போ நாங்கள் அதை எங்களுக்கு தெரியாமல் விட்டுதுன்னு சொன்னால் எழுத்திருந்த பெருமையை நாங்கள் எழுதினோம்னு சொன்னால் Q1 Q2 Q3 மைனஸ் Q5 M2 வரும். அப்போ நாங்கள் அந்த Q4 நாங்கள் என்ன புறக்கணிச்சு அதாவது கண்டு காவிட்டுருவோம். எங்களுக்கு தெரியாதே அப்போ மைனஸ் வெப்பநிலை இருக்குண்டு. ரைட். அப்போ நாங்கள் கருதா அவதானிக்காக விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு L3 ஒரு பெருமதியை நாங்கள் காணும். அது இந்த பெருமதியை விட இந்த பெருமதியினு வேறு இருக்கும் கூடவாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இது Q4 நாங்கள் இங்கே கழிக்கிறோம். ஆனால் இங்கே என்ன Q4 கழிக்காமல் வரும். அப்போ கழிச்சா என்ன செய்யும், உண்மையான பெருமதி வருது. கழிக்காவிட்டால் நாங்கள் காண ஒரு பெருமதி வருது. அது என்ன இந்த பெருமதியை விட அது கூடவாக இருக்கும். அப்போ இங்கே L3 எல்லையும் விட பெருசாக இருக்கும். அப்போ சி நிலைமையில் எங்களுக்கு காண்ற பெருமதி எல்லுண்ட பெருமதியை விட உயர்வாக இருக்கும். அவன் கேட்ட சொன்னபடியே என்னென்னு சொன்னால் எல்லுண்ட பெருமதியை விட நியம பெருமதியை விட குறைஞ்ச பெருமதி பெறுவதற்கான சந்தர்ப்பம் தான் அவன் கேட்டிருக்கான். அப்போ ஏயும் பியும் தான் எங்களுக்கு என்னவாக இருக்கும், அதாவது குறைந்த பெருமதி பெறுவதற்கான சந்தர்ப்பமாக எங்களுக்கு இருக்குது. அப்போ விடிய நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த 3வது விட எங்களுக்கு சரியானபடியாக இருக்கும். அப்போ இதில் தேவைப்பட விடயங்களை திரும்பி அவங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம். அதாவது ஒரு உருகலின் தன்முறை வெப்பம் காண்ற அந்த ப்ராக்டிக்கலில் அதாவது பெற்ற வெப்பம் இழந்த வெப்பத்துக்கு இடையிலான தொடர்பு, ரெண்டும் சமனாக இருக்குன்ற விடயம், எங்கெங்கே வெப்பம் பெறப்பட்டிருக்கு, எங்கெங்கே வெப்பம் இழக்கப்பட்டிருக்குன்ற விடயம் எங்களுக்கு தெரிஞ்சோன்னு சொன்னால் அதில் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த குறியீடுகளை போட்டு நாங்கள் அதை எழுவா மாற்றம் செய்யக்க நாங்கள் இலவாக கண்டுகொள்ளக்கூடிய இருக்குது எல்லுண்ட பெருமதி உண்மை பெருமதியிலையும் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கான்னு சொல்லி